ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசிஸ் கிரேசி. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றத நான் கடைசியா தான் சொல்லுவேன். இது என்னடா இதுன்னு பாத்தீங்கன்னா, நான் கில்டு வார் கில்டுவார்னு நல்லா அது எங்க கில்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நாங்க போடுற வீடியோ எல்லாமே நாங்க எங்களோட செகண்ட் சேனலான ஸ்னைப்பர் செல்ஸ் ஆபீஷியல் தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட நாங்க ஆடின எல்லா மேட்சும் வரும். என்னடா லூஸ்தனமா ஒருத்தன் பண்ணிட்டான், நம்ம வேற யாரும் இல்ல, நம்ம டீடைல் தான். என்னன்னு கேட்டா, நான் கொஞ்சம் வெறித்தனமா மரணமா மண்டையை தேர்ச்சி விட்ட மேட்ச் ஒண்ணு இருந்துச்சு, அதை நானே ரெக்கார்ட் பண்ண நினைச்சேன். கடைசியில இப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு, அது ஃபேக்டரியில நடந்த ஒரு ஃபைட்டோட அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு, அப்படியே நின்றுச்சான். அட போற அடி, நானே வாழ் நானாவது பண்ணிருப்பேன்டா, அந்த வீடியோவே போயிட்டுறானு. அப்புறம் நிறைய பேரு இப்ப போட்ட வீடியோ என்னோட அது சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க, ஆர்கேவி கேமியோட நாங்க விளையாண்ட வீடியோல. அதுல ஏன்டா நீ இவ்வளவு கேவலமா தோத்தனா, என்ன பாருங்க, ஆனா எனக்கு அந்த ரெக்கார்ட் வந்த நெட் லாக் ஆச்சுன்னா, நெட் லாக் இல்ல ஹேங் ஆச்சுன்னா நின்று நின்று போகும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சா. உங்களுக்கு பார்க்க அந்த மாதிரி எல்லாம் நல்லா கிளியரா இருக்கு, ஆனா எனக்கு தான் அந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னு தெரியல. இருந்தாலும் இதுல எக்கச்சக்க பேர் என்கிட்ட மண்டையிலே தேய்ச்சிருப்பேன், நான் எக்கச்சக்க பேர் மண்டையிலே தேய்ச்சிருப்பேன் நான். அந்த அளவுக்கு எனக்கு நெட் லாக்லயே நான் விளாண்டுக்கிறேன்னா பாத்துக்கோங்க. அது இதோ வந்தான் பாருங்க, இவனுக்கு தான், இவன் தான் எப்பயும் என்கிட்ட அடி வாங்குவான், எப்போ வந்தாலும் இவன் கண்டிப்பா என்கிட்ட அடி வாங்குவான். சாம மண்டையில விழுந்துச்சு அடி, இவங்களோட விளாண்டுருக்குறோம். அப்புறம் வேற யாரது, டிஎன் அட்டாக்கர்ஸ் ஒரு கில்டு, அவங்களோட நாங்க விளாண்டுருக்கோம். இது ஃபர்ஸ்ட்ல சொன்னா பிரின்சஸ் ஒய்டி, அவங்க பிரின்சஸ் கேமிங் அங்க அவங்களோட கில்டுல விளாண்டோம். ஆனா அதுல நம்ம பசங்க போய் தோத்து போட்டானுங்கோ, ஏன்னா அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வச்ச கில்டு வாரா. இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி கில்டு வார் வச்சது, நாங்க ஒன் விசஸ் ஒன்னா வச்சிருக்கோம், அதனால இந்த கில்டு வார் பழக்கம் கிடையாது. அடுத்ததும் இந்த மேட்ச் அடிச்சு நோக்கி மண்டே தேச்சு விட்டுருவோம். இந்த மேட்ச் அடுத்த மேட்ச் டிஎன் அட்டாக்கர்ஸ் அவங்களுக்கு இதேதான் நடந்திருக்கும். ஒரு மேட்ச் கூட நாங்க ஜெயிக்கவே விடல, அந்த அளவுக்கு அண்ணா. பட் என்ன, அந்த கிரிக்கெட் டீசன் பாதியில அப்படியே இதாயிடுச்சா, விடுங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், மறக்காம டிசிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வீடியோக்கு கண்டென்ட்டே இல்லைன்றதுங்க, அதுதான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். என்ன சிக்கு நான் இதை சொல்றேன்னா, உங்களுக்கு ஆரம்பத்திலே புரிஞ்சிருக்கு தண்ணியில பார்த்து அலோ கிவ் அவே. போன வருஷத்துக்கு எனக்கு பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி போன வருஷம் பார்த்தீங்கன்னா 58-56 தான் இருந்துச்சு. ஆனா இந்த கொரோனா பீரியட்ல தான் இருக்கிறதுல எனக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். இப்ப பாத்துக்கோங்க, நான் இந்த ஏதாவது வியூஸ் வாட்ச் டைம் அதெல்லாம் காட்டாம பாருங்க, அதை பாருங்க மரணமா ஹெட் வாங்கலாம். அதான் அந்த அளவுக்கு செம்மையா விழுந்தது எனக்கு. இந்த மேட்ச் தான் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கான 120 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு அப்பத்துல தேடிட்டு இருக்கேன். முதல்ல ஏன் இந்த கிஃப்ட் கொடுக்குறேன்னா, வர 24 June நம்மளோட சேனலோட செகண்ட் ஆனிவர்சரி, ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். என்ன கிஃப்ட் கொடுக்குன்னு தெரியல, சரி நம்ம அலோ கிவ் அவேன்னு கொடுத்துடலாம். சரி, இதை நான் வந்து சோலோ மேட்ச், நான் எப்படி வைக்கிறேன்றதே எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. மேட்சா வைப்போமா இல்லை பிவிஎஸ் அந்த மாதிரி கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணி, அப்புறம் யார் நிறையா அது லைக்கு கமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு போடலாமா, பெரிய டவுட் இருக்கு. என்ன மாதிரி வேணுன்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல, அதாவது சாரி டிஸ்கிரிப்ஷன் நான் போட வேண்டியது உங்ககிட்ட சொல்லிருக்கேன். கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்ன மாதிரி போடலாம் அப்படின்னு. ஓகே, 4 நிமிஷம் போயிடுச்சுப்பா, சின்ன மண்டைய இந்த இடத்துல ஒருத்தன் பப்பர பேன் வாங்க நின்றுப்பான், அடி வாங்குவான்னு நினைக்கிறேன். நான் நம்ம டால்டிப் தான் வாங்குவான், இந்த இருக்கிறான் பாருங்க. அடிக்கலான்னு போனா நல்லா அடி கொடுப்பான் எனக்கு, அடப்போனே நான் குளோல போட்டுருவேன். இந்த இடத்துல சாமியா அடி விழும், எனக்கும் விழும் அவங்களுக்கும் விழும். ஆனா நான் இந்த மேட்ச் இந்த இடத்துல நான் அவ்வளவு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இதை வரான் பாருங்க, இவன் தான் என்கிட்ட வாங்குவான், பின்னாடி இருக்கிறான் சொல்லல, இந்த விழா வாங்குறான் பாருங்க. எப்ப வந்தாலும் என்கிட்ட தான் கரெக்டா வந்து வாங்கிப்பான். ரைட் 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 அதை விடுங்க.
என்ன மாதிரி இருக்கு நீங்க எதை சூஸ் நான் எதை சூஸ் பண்றேன்றத நான் இன்ஸ்டாகிராம்ல தான் சொல்லுவேன். அதனால நீங்க போய் ஃபாலோ பண்ணியே அவன் வேற வழியே இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். அலோக் இல்லாதவங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிங்கன்னா மற்றவங்க மாதிரி அலோக் இருக்கிறவங்க ஜெயிச்சு அவங்களுக்கு சரி அவங்களுக்கு தான் அலோக் இருக்கே அந்த 500 diamond கிஃப்ட் எல்லாம் அனுப்ப நினைக்காதீங்க. நான் ஒரே இதுதான், அலோக்னா அலோக், கிஃப்ட்னா கிஃப்ட். நான் தொண்டை வலிக்குது கத்தி கத்தி. அலோக் மட்டும்தான், அலோக் இருக்கிறவன் ஜெயிச்சிங்க வந்தியா விளாண்டியா போனியான்னு போய் நேரம் கண்டுச்சான் வர்றான். அலோக் இல்லாதவன் அவங்க அவ்வளவுதான் மாட்டாங்க. இது வலிது இவன் தான் மரணடி அப்படியே ஏகிரி போய் நச்சு நடிப்பான். கட்டில பின்னால இருந்து ஒரு பிளாடி ரேஸ்கல் நச்சு விடுவான். பின்னால இருந்து இல்ல எல்லாருக்கும் சுத்து போட்டு அடிப்பானுங்க. ஆனா நம்ம தலைவர் டாக்டிவ் வந்து மண்டையில தச்சுடுவான் பாருங்க. இந்த ஒரு மேட்ச் கூட நாங்க இவங்களை ஜெயிக்க விட மாட்டோம். அந்த அளவுக்கு வெறித்தனமா வச்சு 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 செய்வோம். என்ன எக்கச்சக்க பேர் அலோக் கிவேன்னு சொல்லிட்டு லைவ் போடுறாங்க. நீங்களும் போய் பாக்குறீங்க, 82 views தான் போகுது. ஆனா அலோக் கிவே கொடுத்தானா இல்லன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் அலோக் கிவே கொடுக்க போகிறேன். டாட் தான், கமாலாம் கிடையாது, டாட் தான். நான் அலோக் கிவே கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப என்ன டைம், 7th இந்த வீடியோ அப்லோட் ஆகும் 9th நினைக்கிறேன். 11 நிமிஷம் வீடியோ அது, 7 நிமிஷம் அதுக்குள்ள போயிடுச்சு. ஓகே கைஸ், இதில் வந்தது நம்ம இதை பற்றி பேசுவோம். இன்னும் உங்களோட அடுத்து எந்த இதோட போடணும், இப்போ உங்களோட நாங்கள் கில்டு வார் வச்சிக்கணும்னா உங்கள் கில்டு வாரோட லீடரோட யூஐடி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கில்டு வார்னு சொல்லிட்டு நாங்கள் கில்டு வார் வாரோன்னு டைப் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரோ யூஐடியோ எங்களுக்கு தாங்க, நாங்களே கால் பண்ணுவோம். நான் கால் பண்ணிட்டு என்ன சொல்லலாம், நான் கேட்பேன், நான் கால் பண்ணிட்டு கேட்பேன். நீங்கள் வர்றதுனா நான் கால் பண்ணிட்டு கேட்பேன், நான் தானா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும். அவங்களோட கில்டு வார் எங்கள் செந்திலண்ணன் கூட சில பேர்கிட்ட கேட்டிருக்கிறாங்கோ, அவங்களாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் கில்டு வார் வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக அந்த அந்த அக்கௌண்ட்டில். ஸ்னைப்பர்ஸ் அஃபீஷியலில் அப்புறம் 4 மேட்ச் 0 out of 5 5 out of 0. ஒரு மேட்ச் நாங்கள் ஜெயிச்சு தான் வின்னு, அடுத்த மேட்ச் பாருங்கள். அச்சு 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 நோக்கி விட்ருவேன் எல்லாரையும். இந்த மேட்ச்னா ஒருத்தன் மரணமாக வெறி கொண்டு வாங்குவான். இதெல்லாம் நாங்கள் தான் அடப்போனே எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டீங்க, நாங்கள் பயந்துக்கிட்டே வந்தோம் இந்த மேட்ச். ஐயோ இவங்க இல்லாம இது கூட பரவாயில்லைங்க, இதுக்கு அடுத்து நாங்க அவர் ஆட் மேட்ச் ஆடணும். அது அந்த டீம் அட்டாக்க சொன்னோமே, அவங்க செம்மையா ஆடினாங்க. நான் வேஸ்ட் எல்லாம் சொல்லல, மரணமா ஆடினாங்க. அவங்க பெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்த மேட்ச் நாங்க எப்படியோ ஜெயிச்சிட்டோம். ஆனா இந்த மேட்ச்லதான் நாங்க பயந்துட்டோம். அதுவும் இல்லாம நாங்க அந்த அந்த டீம் அட்டாக்கர்ஸ் நான் பயந்துட்டு தான் வந்தேன். உண்மையை நானே சொல்றேன், ஏன்னா அதுல இருந்து எல்லாருமே லெவல் 60 மேலதான். அவ்வளவு பயந்தேன் நான், லெவல் 52 or 53 தான். நம்ம டால்டிவ் லெவல் 59. நான் பயந்துட்டே வந்தேன், யாங்க மட்டும் இல்லையா மொத்த ஸ்குவாடு பயந்துட்டே வந்தோம். ஆனா அந்த மேட்ச் நாங்க ஈஸியா ஜெயிச்சிட்டோம். அது என்ன அவங்க இதுவா டிஸ்அட்வான்டேஜா இல்ல எங்க அட்வான்டேஜா தெரியல. இதை பாருங்க, நச்சுன்னு வாங்குவோம் ஒரே அடி 272 நச்சுன்னு வாங்க. இதுல என்னன்னே தெரியல, நாங்க எல்லாருமே அடிச்சு மோஸ்ட்லி எல்லாமே எச்ஆர்டி தான். அசால்ட்டா ஜெயிச்சிருவோம் அந்த மேட்ச். அப்புறம் கண்டிப்பா அவ்வளவு கிவ்வே இருக்கு. நீங்க 23rd நீங்க என்ன மாதிரின்றத கீழே கமெண்ட் பண்ணணும், அப்பதான் என்னால போட முடியும். இல்லைன்னா நீங்கள் அலோக்கு டாட்டா சொல்லிட்டு போவே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் 120 சப்ஸ்கிரைபர்ஸில் எத்தனை பேர் என் சேனலை ஃப்ரீ ஃபயருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு முதல்ல கமெண்ட் கீழே பாக்ஸில், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போனுங்கப்பா. கமெண்ட் பாக்ஸில் அப்பப்போ டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்லுங்கிறேன் நான். சீக் இவனை ஒரேடி அடிச்சுலான்னு வந்தேன், கட்சியில் இவனை அடிச்சு முடிச்சுட்ருப்பான். அவன் ரீலோட் பண்ணுறேன் என் பாலிசி எப்படி நான் எவன் அடிச்சு அவன் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன்.
லைட்டா தலைய வெள்ள காட்டுவான். அவன் ஏறி வந்து அடிச்சுனா அடிப்பான். அந்த ரெண்டு புல்லட்டை அடிச்சுட்டு ரீலோட வந்துருங்க. அந்த கேப் அவன் விடவே மாட்டான். மெட்கிட்டி போட வர மாட்டான், க்ளூவாலும் போட வர மாட்டான். ஏறி போய் நச்சுன்னு சொல்லுவான். இந்த மேட்ச் அசால்ட்டா நாங்க ஜெயிச்சிரும். அரே பாய்ஸா, அந்த மேட்ச்ல தானே நான் மரணமா கில் அடிச்சிருப்பேன். இதுலயும் அந்த லெட் லாக்லாம் சொல்லடா. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 9 கில்லு, நான் தான் மாஸ்டர். 3068 ரொம்ப டேமேஜ். அரே பைட்டுகா, அந்த வீடியோ அவன் ரெக்கார்ட் பண்ண முட்டான். தேர்ட் மேட்ச் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இத்தனை மேட்ச் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சரி, இந்த மேட்ச் நாங்க வெறும் டெசர்டிகள் வச்சு ஆடிக்கலாம்னு நாங்க பார்த்தோம். ஆனா அதுலயும் இவங்க தோத்துட்டாங்கப்பா. சரி, அதை விடுங்க, நாங்க இந்த ஜெயிச்சிட்டோம். உங்களோட நாங்க கில்டுவாக்கு வந்தா நான் சொன்ன மாதிரி அங்க வாட்ஸ்அப் நம்பரோ இல்ல யூஐடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அலோ கிவ்அவே இருக்குது. ஓகே, வேற என்ன பேசுறது? அலோ கிவ்அவே இருக்குது. என்ன மாதிரின்றத 23rd சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மார்க்கம் டிசி ஸ்கிரீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே.